ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்சி ஐடி வைத்திருப்போருக்கு இசேவை ஐடி வந்து பார்த்தா வந்துருச்சு. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான இசேவை ஐடி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி ஐடி வந்து யூஸ் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சிஎஸ்சி லாகின் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு ஃபஸ்ட் உங்களுக்கான சிஎஸ்சி ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு சிஎஸ்சி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு உங்களுக்கான சிஎஸ்சி டேஷ்போர்டில் வருவீங்க. ஓகே, உங்களுக்கான சிஎஸ்சி ஐடியை கரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வந்துடுங்க. இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இசேவைன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீடர் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா இசேவா போர்ட்டலுக்குள்ள வந்து போகும். இதில் போயிட்டு உங்களுக்கான இசேவை ஐடிக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக 7 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எரர் வந்தால் நீங்கள் 2-3 டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனையுமே ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்சிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்லேயுமே வந்து சிஎஸ்சி அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும். அதுக்கு மீதி இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. அதுக்கடுத்து டோர் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும், உங்கள் அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஏரியா கேட்டிருக்காங்க, உங்கள் ஏரியா நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் சிட்டி நேமை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பின்கோட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இதில் உங்களுக்கான கல்வித் தகுதி எதுவோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து கீழே வந்து உங்களை நீங்கள் ஏதாச்சும் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா எதுவுமே முடிக்கலாம் சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி எஸ் கொடுத்து இல்லை நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எது முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோ. அதர்ஸ்னால் அதர்ஸ் ஆப்ஷன் கூட இந்த கோர்ஸ் நேமை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து செட் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுமா ஸ்பீக் பண்ண தெரியுமான்ற மாரி நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து பேச தெரியுமா எழுத தெரியுமான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, அதுலேயுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் லாங்குவேஜ், மூணாவது ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரியும்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் டிசபிலிட்டி எஸ்சிஸ்டாக தான் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணாத அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி சிஎஸ்சிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதை நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுதான் நீங்கள் உங்களுக்கான மொபைல் நம்பர் மெயில் இது தான். ஓகே, அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு ஒருத்தர் ஆதார் நம்பர் கொடுத்துடாதீங்க. உங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிட்டு கெட் மை ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டெலாம் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை மாதிரி ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா பக்கத்தில் ஆதார்ந்து ஷோகம், ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக வந்து சென்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் சென்டர் நேம் வேணும் அதை நீங்கள் நேம் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ புதுசாக கூட ஒரு நேம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சென்டர் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் சென்டர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் சென்டர் எந்த தாலுக்கில் இருக்கோ அந்த தாலுக் நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபிர்கா கேட்டிருக்காங்க, உங்களுக்கான ஃபிர்காவை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேமை கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஷாப்க்கான டோர் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் ஷாப்க்கான ஸ்ட்ரீட் நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கான சென்டர் மையத்தில் எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான பகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஷாப்புக்கு பார்த்து ஏதாச்சும் வந்து எஸ்டி பிரிவு இருக்கானா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எஸ்டி யாருமேலாம் நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஏரியா கேட்டிருக்காங்க, உங்கள் சென்டர் வந்து பார்த்தினா அர்பனில் இருக்கா ரூரலான்னு கேட்டிருக்காங்க, கிராமப்புறம் நகர்ப்புறம்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து
ஏரியா டைப் வந்து பிளாக் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு உங்கள் பிளாக் நேம் என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கேட்டிருப்பாங்க, அதுலேயுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாரி இருக்கும். இதுவே நீங்கள் அர்பன்னா அதுக்கான சிட்டியோட வார்டு நம்பர்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சென்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, மூணாவது வந்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்லிஸ்ட்டுக்கான போவீங்க. இது உங்களுக்கு ஷாப்பில் எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பயோமெட்ரி வைஸ் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க, கோஜண்டா மந்த்ராவா வேறு டிவைஸ் வச்சுருந்தா அதர் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதுக்கான மாடல் நம்பர் கேட்டிருக்காங்க. கோஜன்னா கோஜனில் எந்த மாதிரி மாடல் வச்சுருக்கீங்க, மந்த்ரானா மந்த்ராவில் எந்த மாதிரி மாடல் நேம் வச்சுருக்கின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாரி இருக்கும். அதுக்கடுத்து மானிட்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் சிங்கிள் மானிட்டர் டுவல் மானிட்டர்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள்னா ஒரே ஒரு மானிட்டரும் வச்சுருப்பீங்க, டுவல் மானிட்டர்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கும் வந்து ஷோ ஆகும், அதேமாரி சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கும் ஷோ ஆகணும், அதை வந்து டுவல் மானிட்டர். உங்ககிட்ட எந்த மானிட்டர் இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இணையதளம் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி இன்டர்நெட் கண்டினியூ வச்சுருக்கீங்க, ப்ராட்பேண்டில் வந்து பார்த்தா டேட்டா கரான்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட இருக்க இன்டர்நெட் கண்டினியூ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்ககிட்ட வந்து ஸ்கேனர் மற்றும் பிரிண்டர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே இருந்தால் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெப் கேமரா இருக்கான்னு கேட்டிருக்காங்க, வெப் கேமரா இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேம்ப் ஃபெசிலிட்டி சைதில் வசதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கஸ்டமருக்கு உட்காரத்துக்கு எவ்வளோ சேர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் கண்டிப்பாக ரெண்டு இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் டோக்கன் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாப் வந்து பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் எஸ் கொடுத்து தான் ஆகணும், நோ கொடுக்கூடாது. எல்லாத்தையுமே எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க்குள்ள உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த பேங்க் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு நீங்கள் எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, சென்ட்ரல் பேங்க்ன்ற மாதிரி உங்களுக்கான பேங்க் நேம் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த சிட்டி, அந்த பேங்க் வந்து எந்த சிட்டியில் இருக்கோ அந்த சிட்டி நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த பிரான்ச், ஸோ அந்த பிரான்ச்சோட நேமை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க, உங்கள் பேங்க்கான ஐஎஃப்எஸ்சி கோடை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் பேங்க்கோட ஃபுல் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அக்கௌண்ட் டைம் கேட்டிருக்காங்க, சேவிங் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. பேன் நம்பரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். மேப்பில் போயிட்டு உங்களுக்கான லொக்கேஷன் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இதில் வந்து பார்த்தா கரெக்டாக எக்ஸாக்டாக அவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தா எக்ஸாக்டாக கொடுக்குறது வந்து கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு மேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான நேம் லொக்கேஷன் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான லேட்டூட் மட்டும் லாங்கிட்யூட் வந்து பார்த்தா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த லேட்டூட் வந்துடுறது வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா போதும், அடுத்த பேஜில் வந்து போயிடும். ஓகே, அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமாக டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, 50 KB 200 KB இருக்கணும். அதுக்கடுத்து அப்ளிகேன் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதில் போய் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேன் ஃபோட்டோ போயிட்டு 50 KB அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க, 200 KB அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்தா போதும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் அவங்களுக்கு அப்லோட் வந்து ஆகும். ஓகே, அதுக்கடுத்து சென்டர் ஃபோட்டோ எக்ஸ்டீரியர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய சென்டருக்கு வெளியே இருக்க ஃபோட்டோ இருக்க பாருங்கள், ஷாப்புக்கு வெளியே இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும், 200 KB. அதேமாரி சென்டர் ஃபோட்டோ இன்டீரியர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஷாப்புக்கு உள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும், இல்லைனா உங்களுடைய கம்ப்யூட்டர்லாம் தெரிய மாதிரி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ் கொடுத்தா அப்லோட் பண்ண மாரி இருக்கும், நோ கொடுத்தா நீங்கள் அப்லோட் வந்து பண்ண தேவை கிடையாது. அப்புறம் பான் கார்டு கேட்டிருக்காங்க, பான் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பில்டிங்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, பட்டா பத்திரம் இல்லை வந்து பார்த்தா ரெண்டல் அக்ரிமெண்ட் அல்லது இபி பில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஷாப் இருக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா பக்கத்தில் வியூ பண்ணி காமிக்கும், எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், ஃபைனலாக உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த பேஜில் வந்துருக்கீங்க. எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா செக் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் ஐடி உங்களுக்கான அக்கௌண்ட் கேட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான இசேவை பேஜுக்குள் வந்துடுங்க. ஓகே, நீங்கள் வந்து சப்மிட் பண்ணவே போதும், டைரெக்டாக உங்களுக்கான இசேவை பேஜுக்குள் தான் வருவீங்க. இப்போ உங்களுக்கான இசேவை அக்கௌண்ட் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கான நேம் கொடுத்து
கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான இசேவை ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூலமாக நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கான இசேவை ஐடி வந்து பார்த்தா வந்துருச்சு. எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிஎஸ்சி வச்சுருக்கோம், நிறைய பேர் வந்து பார்த்தா இசேவை ஐடி அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் கேட் பண்ணால் போது இந்த மாதிரி தான் சிஎஸ்சி ஐடி வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுக்கான வேலட் ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கான சர்வீசஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது இசேவையை பொறுத்த வரைக்கும் அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ சைனேஜ் போர்டு கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றின எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இசேவை சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரைனிங் வீடியோவுமே நம்ம புது சேனலில் இருக்க பாருங்கள், சிஎஸ்சி வெள்ளி மற்றும் இசேவை தமிழ்நாடு. அந்த சேனலில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இசேவை சிஎஸ்சி வச்சுருக்கோங்க, அந்த சேனலை நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சீதாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் சிஎஸ்சி வச்சுருந்தா டேரெக்டாக லாகின் பண்ணி உங்களுக்கான இசேவைக்கான ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா திரும்ப நீங்கள் எப்படி வந்து லாகின் பண்ணலான்னா, திரும்ப நீங்கள் சிஎஸ்சி லாகின் அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் திரும்ப இசேவை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை எப்படி உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்ல கூட டேரெக்டாக லாகின் பண்ண பாருங்கள். அது ஒரு பாருங்கள், இந்த ஐடி மற்றும் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு ரிட்ரீட் பண்ணி நீங்கள் டிஎன்ஏஜே வெப்சைட் கூட போய் டேரெக்டாக உங்களுக்கான இசேவைக்கு நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் போயிட்டு உங்களுக்கான சேவை நீங்கள் வந்து பண்ண பாருங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தா புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் ஒன்றும் அவசரப்படாமல் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிக்க தேவை. இது வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து சர்வீசஸ் கண்டிப்பாக வந்து அமைய நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி அர்ஜென்ட் படாமல் பொறுமையாக வேலை ரீசார்ஜ் பண்ணுங்கள். எல்லாமே பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இசேவை வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நிறைய எக்கச்சக்கமான இசேவை வந்துருச்சு. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுங்க, பழசு இருந்தாங்க சிஎஸ்சி வச்சுருக்கோங்க, எல்லாருக்குமே இசேவை வந்து கொடுத்துறாங்க. கண்டிப்பாக தெருக்கு திரு நாலஞ்சு இசேவை மையம் இருக்க போது. ஸோ பார்த்து பொறுமையாக உங்களுக்கான சேவைகளை கஸ்டமருக்கு வந்து வழங்க பாருங்க. ஸோ முழுக்க கண்டிப்பாக வந்து பாருங்கள், நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பண்ணாதவங்க, ஸோ ரெண்டு சேனலுமே நீங்கள் வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தா உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டெலகிராம் குரூப்லாம் இருக்க பாருங்கள், கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே கண்டிப்பாக அதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி ட்விட்டர்லேயும் வந்து பார்த்தா எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.